بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله والله نبيه وما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த ஈமானிய அமர்வில் இன்றைக்கு நான் தெரிவு செஞ்சிருக்கிற டாபிக் வந்து எப்போதும் மரணத்திற்கு தயாராக இருத்தல் என்ற தலைப்பில் உங்களோட சில முக்கியமான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதலாவது ஒரு ஒரு கோட்டேஷனோட நான் இந்த டாபிக்குகளுக்கு வாரேன். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ ஹெவன் பட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு டை என்று ஒரு அழகான கோட்டேஷன். பொதுவாக நாங்கள் யாரையாவது பார்த்து இல்லை ஒரு கூட்டத்தில் அவங்க எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசையான்னு கேட்டால் எல்லாருமே கையை தூக்குற, நான் சொர்க்கத்துக்கு போகணும் எனக்கு ஆசையாயிக்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல நடக்க வேண்டிய இன்னொரு விஷயத்துக்கு நாங்கள் யாருமே ரெடி இல்லை. நாங்கள் இப்போ மௌத்தா போனா தான், மரணிச்சா தான் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் இப்போ மௌத்தாகிறதுக்கு ரெடியா என்று கேட்டால் நாங்கள் யாருமே அதுக்கு ரெடி இல்லை, அந்த ரெடினஸ் எங்கக்கிட்ட இல்லை. நாங்கள் சுவனத்துக்கு போக வேணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நாங்கள் கட்டாயம் மரணிச்சாக வேணும், மரணிச்சாக வேணும்னு சொன்னால் அதுக்கு முதலாவது நாங்கள் எப்பவும் ரெடியாக இருக்க வேணும். அப்போ எப்படி நாங்கள் ரெடியாக இருக்க வேணுங்கிறதுக்கான சில ப்ராக்டிக்கலான வழிமுறைகளை தான் நான் இந்த செஷனில் உங்களோட கலந்துரையாடலாம்னு நினைக்கிறேன். முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மரணம் மவுத் அப்படி என்ன என்னது? எங்கள் எல்லாருக்குமே தெரியும் மரணம் என்றது வந்து உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில முற்றுப்புள்ளி அல்ல. இதோட இந்த மரணத்தோட நாங்கள் அப்படியே அழிஞ்சு போக போறது இல்லை. பொதுவாக மரணத்துக்கு போற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குதா இல்லையான்னு நிறைய கருத்தாடல்கள் இருக்குது. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க மறுபிறப்பு என்று இருக்குது, இந்த உலகத்திலே மறு ஜென்மம் புனர் ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னும் பலர் இல்ல இதோட எங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போகும், நாஸ்திக கொள்கையில் இருக்கிறவங்க அப்படியான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லி தருது இல்ல இதுக்கு போற ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதுதான் உண்மையான வாழ்க்கை, அது அங்கதான் நாங்க நீடூழி காலம் நிரந்தரமாக எந்த பிரச்சனையுமே இல்லாம வாழ போறோம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. எனவே அந்த கன்செப்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இந்த வாழ்க்கையோட எங்களோட இந்த மரணத்தோட இந்த வாழ்க்கை முற்று பெற போறது இல்லை, இதுக்கு பிறகுதான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, அதுதான் அந்த உண்மையான வாழ்க்கையோட ஆரம்பம் என்ற ஒரு விஷயத்த நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏனண்டா பாருங்க, பொதுவாக எங்களோட ஒரு யூசேஜ் ஒண்டிக்குது, நாங்கள் அடிக்கடி சொல்லுற ஒரு விஷயம்தான் ஹயாத்து மவுத்து அப்படி நாங்கள் சொல்லுவோம். ஹயாத்து மவுத், எந்த ஒரு ஹயாத் மவுத்துக்கும் நாங்க போக வேணும் என்று நாங்க சொல்லுவோம். ஹயாத்து மவுத்து என்று நாங்க சொல்லுற அதே நேரம் அல்லாஹ் அல் குர்ஆன்ல இதை சொல்லுற விதம் வேறு. அல்லாஹ் சொல்ற எப்படி தெரியுமா, அல்லதி ஹலக்கல் மவுத்த வல் ஹயாத்த, மவுத்து ஹயாத்துன்னு தான் சொல்றார். அதே மவுத்துக்கு பிறகு ஹயாத்தை வச்சிருக்கிறார், அந்த வேர்டை போட்டிருக்கிறான்னு சொன்னா மவுத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது, மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்றதை சுட்டி காட்டுறதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல அல்லது ஹலக்கல் மவுத்த வல் ஹயாத்த, மவுத்துக்கு பிறகு அந்த ஹயாத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப எனவே மரணம்ன்றது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது இதுக்கு புறவிக்கிற உண்மையான வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் நடைபெற இருக்கிற இடம் என்றதை நாங்க முதலாவது இந்த மனசுல வச்சுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே மரணம்ன்றது யாரையுமே விட்டு வைக்க போறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், எல்லாமே மௌத்தாகத்தான் போகுது. மதங்கள் எல்லாம் இந்த வித்தியாச வித்தியாசமான கடவுள் கொள்கையா இருக்கலாம், இன்ன மற்ற விஷயங்களை பத்தி விதவிதமான கொள்கைகளோட இருந்தாலும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுற ஒரு விஷயம்தான் மரணம். எல்லா மதமே இல்லாத நாஸ்திகர்களும் கூட மரணம் ஒன்று இருக்குது என்றதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப எனவே மரணம் யாரையுமே விட்டு வைக்கிறில்ல, அந்த மரணத்தை நாங்க அனைவருமே அனுபவிக்கத்தான் போறோம். நாங்க அந்த மரணத்தை விட்டு வெறுண்டு ஓடினாலும் அது கட்டாயம் எங்களை வந்து சேரத்தான் போகுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும், நீங்க எதை விட்டு வெறுண்டு ஓடுறீங்களோ அந்த மரணம் உங்களை வந்து சேரத்தான் போகுது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ரைட், நாங்க எங்க இருந்தாலும் எவ்வளோ பலமான மிக பாதுகாப்பான அரண்களுக்குள்ள இருந்தாலும் இந்த மரணம் எங்களை வந்து சேரத்தான் போகுது. ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும் மௌத்து வல குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா, நீங்க பலமாக கட்டப்பட்ட
கோட்டை கொத்தளங்களுக்குள்ள இருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான். அப்ப இது நாங்க ஏற்கனவே இந்த இது விஷயமாக இந்த அல்குர்ஆனிய வசனங்கள் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்களுக்கு பரிச்சயம், நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த குர்ஆனிய வசனங்கள் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் மரணத்துக்கு தயாராக இருக்கிறேனா என்றதுதான் இங்கே கேள்வி. நான் மரணத்துக்கு தயாராக இருக்கிறேனா? இப்ப பாருங்க, மரணம் வயது வித்தியாசம் இல்லாம வரும், அதுக்கு பெரியவங்க சின்ன புள்ள சின்னவங்க என்ற எந்த வித்தியாசமும் இல்லை, ஆண் பெண் என்ற வேறுபாடே இல்லை, படித்தவன் பாமர என்ற வேறுபாடும் இல்லை. அடுத்த கணம் கூட மரணம் வந்து சேர்ந்துடும். அப்படி இருந்தும் நான் இப்ப மரணத்துக்கு தயாரான்னு கேட்டா அநேகமானவங்க நாங்க ரெடி இல்லை. இப்ப மலக்குள் மவுத் எங்கட ரூஹ கைப்பற்றக்கூடிய அந்த வானவர் மலக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்கிற ரைட், உங்களோட டைம் சாரி, வாங்க நாங்க போவோம். இப்ப நான் உங்களோட ரூஹ கைப்பற்ற போறேன், உங்களோட ஆன்மாவை நான் கைப்பற்றி உங்களை மரணிக்க செய்ய போறேன் என்று இந்த தருணம் கேட்டா ஒருவேளை நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்க ரைட், நான் வர ரெடின்னு போவோமா? இல்ல எனக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1 hour, இல்ல ஒரு நாள் எனக்கு நீங்க டைம் தாங்கன்னு நாங்க கேட்போமா? அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்றான், மரண தருவாயில ஒவ்வொருத்தருமே சொல்ற ஒரு விஷயம்தான், எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் தாங்க, கால அவகாசம் தாங்க, சத்தக்க வாக்கும் மினசாலிகி, நான் நிறைய தர்மங்கள் செஞ்சு ஒரு நல்ல மனிதனாக உங்கள்ட்ட வாரேன். அப்ப அந்த தருணத்திலையும் நாங்க டைம் கேட்போம் அல்லாஹ்கிட்ட. அப்ப எனவே எனி டைம் மரணம் வரும், அதுக்கு எங்களுக்கு அந்த அந்த டைம் எதுன்னு தெரியாது, ஆனா நாங்க எப்படி அதுக்கு ரெடி ஆகணும் என்ற விஷயங்களை விளங்கி அதற்கேத்த மாதிரி நாங்க எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டாதான் எனி டைம் நான் மவுத்தாக ரெடி. நான் ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறேன், ஒரு எக்ஸாம் ஹோல்ல ஒரு ஆள் எக்ஸாம் எழுதி முடிஞ்சு அதுக்கு பிறகு போட்டிரு இண்டெக்ஸ் நம்பர்ஸ் அவருடைய அந்த கொஷன் நம்பர்ஸ் ஆன்சர் நம்பர்ஸ் எல்லாம் சரியா போட்டிக்கிறான்னு இன்னொரு முறை பார்த்து அதுக்கு பிறகும் அவருக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது, அவர் பெருமூச்சு விட்டு ரிலாக்ஸ் ஆக இருக்கிறாரு, டைம் வரும் வரைக்கும் பேப்பரை கொடுக்கறது. இப்படி பேப்பரை கொடுத்துட்டு வர ஒரு ஆளுட மனநிலையும் இன்னொரு ஆள் இன்னும் டைம் முடிய போகுது, இன்னும் 2 கேள்வி 3 கேள்வி அப்படியே பேலன்ஸ் ஆயிருக்குது, அறக்க பறக்க அவரு கேள்விகளுக்கு விடை எழுதி கொண்டிருப்பாரு, விடைகள் சரியா எழுதினாடு இன்னொரு முறை பாக்குறதுக்கும் டைம் இல்ல, இண்டெக்ஸ் நம்பர் பேஜ் நம்பர்ஸ் போட்டிக்கிறானும் பாக்குறதுக்கு டைம் இல்ல. இப்படி இருக்கிற நேரத்துல பெல் அடிக்குது, பேப்பரை வந்து அவசரமா இவர்கிட்ட கையிலிருந்து பறிச்சுட்டு போறாங்க. இவருடைய நிலைமையும் எப்படி இருக்கும்? முதலாவது சொன்னவரு மன நிம்மதியோட அந்த எக்ஸாம் ஹோல் இருந்து எழுப்பி வருவாரு, ரெண்டாவது நபர் பெரியோரு கேள்வியோட நான் ஒழுங்கா செஞ்சிக்கிறேனா இல்லையான்ற ஒன்றும் தெரியாம அறையும் குறையுமாக அந்த இடத்துல இருந்து எழுப்பி வருவாரு. ஸோ எங்களோட ரூஹ் பிரியிற நேரமும் நாங்க இந்த ரெண்டுல எந்த மென்டாலிட்டியில் இருப்போம்? நாங்க செஞ்சது பாதி செய்யாதது பாதியாக எங்களோட ரூஹோட நாங்க போறோமா? எங்களுக்கு தெரியும் எங்களோட ரூஹ் போற நேரம் நாங்க எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு தான் போவோம். அப்பவே மனசுல பெரியோரு குறையோட நாங்க போக இருக்கிறோமா, இல்ல மன திருப்தியோட அல்ஹம்துலில்லா எல்லாம் சாட்டிஸ் நான் கம்ப்ளீட்டாக போக போறேன் என்ற நிலைமையில இருக்கிறோமா? ஸோ அதுக்குண்டான வேலைகளை நாங்க எப்படி செய்ய போறோம் என்ற சில வழிகாட்டல்களை வழிமுறைகளை தான் நாங்க பார்க்க போறோம். மரணத்தை எதிர்பார்த்து அதற்கு தயாராக வாழ்வதற்கான சில வழிமுறைகள்ல தான் இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். நான் 2 வகையாக பிரிச்சு சொல்கிறேன். முதலாவது ஆன்மீக ரீதியாக நாங்க இது தயாராக வேணும். உண்மையிலேயே இந்த இந்த விஷயத்தை நான் கூட டைம் எடுத்து பேசலை, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே நாங்க நிறைய இது சம்பந்தமாக பல பயான் நிகழ்ச்சிகள்ல நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு அடுத்த பௌதீக ரீதியான ஒரு பகுதியை தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். எனவே ஆன்மீக ரீதியாக வார நேரம் அதுல மிக பிரதானமான 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது விஷயம், நான் அடிக்கடி மரணத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். எப்பவுமே நாங்க மரணத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன அல்குர்ஆனிய வசனங்களை எல்லாம் நீங்க பாருங்க, எப்ப வேணுமென்றாலும் மரணம் வரலாம், எங்க இருக்கிற நேரமும் மரணம் வரலாம். எனவே நான் என் ஒவ்வொரு செயலையும் அந்த மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸா, எல்லா இன்பங்களையும் சுவைகளையும் தவிடு பொடியாக்கி போடுற அந்த மரணத்தை அந்த மௌத்தை நீங்க அதிகம் அதிகம் ஞாபகிங்க, அதிகம் அதிகம் நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப எனவே அந்த மரணத்தை நாங்க அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும். ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதே ஒரு உளநோயாக மாறிடவும் கூடாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த மரணம் மௌத்தாகுறன்றது தெரியும்,
எப்படியும் அடுத்த கணம் எங்களுக்கு மவுத்து வரும் என்றது தெரியும், ஆனா அதே அவங்களுக்கு உளநோயாக மாறி போய்த்திருக்கிறது. ஏன் இப்ப மவுத்தாகிடுவேனோ, அடுத்த கணம் நான் மவுத்தாகிடுவேனோ, நான் மவுத்தா போனா அடுத்தது என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், இந்த வேலைகள் எல்லாம் என்ன என்ன நிலைமையில நிற்கும், அதனால் அவங்களுக்கு தூக்கம் போகாது, ஒரே தலைப்பாரம், நெஞ்சு வருத்தம், மூச்சு அடிக்க இல்லாத ஒரு நிலைமை, ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு வாழ்க்கையில அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு மிக முக்கியமான காரணம், மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறன்றதுக்கு மங்கால போயிட்டு அவங்க மரணிக்கிறதுக்கு தயாரான நிலைமையில இல்லை. இப்ப மவுத்தானாலும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும், ஏண்ட தொழில் விஷயங்கள் எல்லாம் எப்படி கண்டினியூ ஆகும் என்றது அவருக்கு சரியா ஜீரணிச்சு கொள்ள இல்லாமல் இருக்கிறதுனாலதான் அந்த நிலைமைக்கு அவர் போவார். எனவே அந்த மரணத்தை எதிர்பார்த்திருக்கேன் எப்ப தெரியுமா, நான் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி ஏந்த வளமையான செயற்பாடுகளை நான் ஒழுங்கமைச்சு வச்சிருந்தேன். ரைட். எனவே மரணத்தை எதிர்பார்த்திருத்தல் என்றது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நாங்க செய்யற ஒவ்வொரு வேலையின் போதும் இதுதான் என் கடைசி அமல், இது நான் செய்ய போற கடைசி செயல், இதுக்கு பிறகு நான் மவுத்தானாலும் மவுத்தாகலாம் என்ற அந்த எண்ணத்தோட நாங்க செய்யறது, இதுதான் என் கடைசி செயல் என்ற எண்ணத்தோட நாங்க செய்யற நேரம் அந்த செயல் கூட மிச்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுல இஹ்லாஸை உள தூய்மை எங்களுக்கு பார்க்கலாம். எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக, நான் ஒரு தான தர்மம் செய்யறாலும் ஒருவேளை இது என்ன கடைசி தர்மமாக இருக்கிறான், நான் தொழுகிறேன் ஒருவேளை இது என்ன கடைசி தொழுகையாக இருக்கிறோம், நான் அல்குர்ஆன் ஓதுறேன் ஒருவேளை இது என்ன கடைசி அல்குர்ஆன் ஓதலாக இருக்கிறான், நான் ஏண்ட உறவினரை சந்திக்க போய்வாரன், என் நண்பன் ஒருவரை சந்திக்க போய்வாரன், இது என்ன கடைசி சந்திப்பாக இருக்கலாம். இப்படி இருக்கிற நேரம் அதுல ஒரு ஆத்ம திருப்திய, ஒரு உல திருப்திய, அது ஒரு உல தூய்மை எங்களுக்கு அதுல பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த எண்ணம் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அடிக்கடி மண்ணறைகளை தரிசிங்க, ஜியாரத் செய்யுங்க என்று சொன்னாங்க. மண்ணறைகளை தரிசிக்க போறது, ஒரு மையத்து ஒரு மரணம் உண்டு விழுந்தா மட்டும் நாங்க மண்ணறைக்கு போயிட்டு கபருக்கு போய் வாரதில்ல, அதையும் தாண்டி நாங்க அடிக்கடி மண்ணறைக்கு போறது, அங்க இருக்கிறவங்களுக்கு சலாம் சொல்றது, அவங்களுக்காக துவா செய்யறது என்றது எனக்கு ஒரு முறை திருப்பி அந்த அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தும். எனவே நபி அவங்க சொன்னாங்க, நீங்க மண்ணறைகளை தரிசிங்க, நாங்க மண்ணறைக்கு கபருக்கு போன ஓதுற அந்த துவாவை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க என்ன ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்ல தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், சரியா, கபரில் இருக்கிற அந்த கபராளிகளுக்கு நாங்க சலாம் சொல்றோம். அடுத்த வசனம் என்ன சொல்றது, வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக், நீங்க முந்தி போயிட்டீங்க நாங்க பிந்தி வந்து சேர்ந்துருவோம் உங்களோட. அப்ப எனவே நாங்க அங்க வந்து சேர போறன்ற அந்த ஞாபகம் எங்களுக்கு கபருக்கு போற நேரமே வரும், அங்க அவங்களுக்காக துவா செய்யற நேரம் அந்த துவா எனக்கும் சேர்த்துதான் நான் செஞ்சு போயிடுறேன். அப்ப எனவே மண்ணறைகளை அதிகமாக தரிசிக்கிற நேரமும் எங்களுக்கு அந்த மரணம் பற்றின சிந்தனை வரும், நான் அதுக்கு தயாராக வேணும் என்ற ஒரு ஒரு உள்ளுணர்வு எங்களுக்குள்ள ஏற்படும். எனவே இந்த மூணு விஷயமும் மிக பிரதானமான அடிப்படையான விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக. ரைட். இப்ப நாங்க போவோம் பௌதீக ரீதியாக நாங்க தயாராகிறது எப்படி, பௌதீக ரீதியாக நாங்க எப்படி மரணத்துக்கு தயாராக வேணும், அதுல ஒன்று ரெண்டு மூணுன்னு நான் ஒரு 10 விஷயங்களை இந்த இடத்துல உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலாவது விஷயம்தான், நான் மரணிக்கிற நேரம் மரணிச்சதுக்கு அப்புறம் நான் சொர்க்கம் போக வேணும். அப்படி என்ன சொன்னா, இந்த விஷயத்தை எனக்கிட்ட நான் இப்பதே இல்லாம கொள்ள வேணும். என்னது, நான் யாரோட எல்லாம் கோபிச்சு கொண்டிருக்கிறேனோ அவங்களோட நான் இப்பவே சமாதானம் ஆகி கொள்ள வேணும். என்ன சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் மூணு நாட்களுக்கு மேல இன்னொருத்தரோட கோபிச்சு கொண்டிருக்கிறாரோ அவர் முஸ்லீம் அல்லன்னு சொன்னாங்க. இப்ப நீ முஸ்லீம் அல்லாத நிலைமையில நான் மௌத்தா போனா எனக்கு சுவனம் போகும் மேல என் மண்ணறை வாழ்க்கையும் மிக மோசமானதாகத்தான் இருக்கும். எனவே நான் யாரோட எல்லாம் கோபிச்சு கொண்டிருக்கிறேனோ அவங்களோட நான் சமாதானமாக வேணும். என்னால யாருடையாவது மனது புண்பட்டு இருந்தா நான் அவங்கள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு நான் அவங்களோட சமாதானமாக வேணும். வேறு யாராவது என்ன மனதை நோகடிச்சிருந்தா நான் பெருமனதோட அவங்களை மன்னிச்சு நான் சமாதானமாகிறது. இப்படியான ஒரு முடிவுக்கு நாங்க வரவே, ஏன்னு சொன்னா இல்லைன்னா நான் மௌத்தானது போல எனக்கு பெரிய ஒரு பாரமாக இருக்கும். ஏண்டா அந்த 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 ஆத்மா திருப்தி அடைஞ்ச நிலைமையில வெளியேறாது. அது மட்டுமல்லாம நான் யாரோடையாவது
பிரச்சனைக்குள்ளாகிறது மட்டுமல்ல, வேற பல நடவடிக்கைகள்லையும் என்ன எனக்கு தெரியாம இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்காக அல்லாஹ்கிட்ட நாங்க தௌபா கேட்டுக் கொள்வது, இந்த விஷயங்களை நாங்க கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல உறவு முறை, உறவு முறை என்று வார நேரம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காதி உர் ரஹம் ஃபின்னார், நான் உறவு முறைய துண்டிச்சு வாழ்றவன், ரத்த உறவை துண்டிச்சு வாழ்றவன் நரகவாதின்னு சொன்னாங்க. நான் தொழுதிருப்பேன், நோன்பு பிடிச்சிருப்பேன், குர்ஆன் ஓதிருப்பேன், ஹஜ் செஞ்சிருப்பேன், லட்சக்கணக்கில் ஜகாத் சதகா கொடுத்திருப்பேன், ஆனா இந்த உறவு முறையை இந்த நானவோட, இந்த தம்பியோட, இந்த தாத்தா தங்கச்சியோட, இந்த மாமி மக்களோட, பெரியம்மா பெரியப்பமாரோட நான் கோவிச்சு கொண்டு வாழ்றேன்னு சொன்னா அந்த அமல்கள்ல எந்த பிரயோசனமுமே இல்லாம நான் நரகத்துக்கு போக வேண்டி வந்தது. எனவே நீங்க இப்பவே ஒரு முடிவெடுங்க, அடுத்த கணம் நான் வார நாளைக்கல்ல, வார வெள்ளிக்கிழமை அந்த அடுத்த ஜும்மாவுக்கல்ல, அடுத்த நோன்பு பெருநாளுக்கோ ஹஜ்ஜி பெருநாளுக்கோ அல்ல, நான் ஹஜ்ஜுக்கு போற நேரம் பேச்சு சமாதானமாகிறது அல்ல, இப்பவே அடுத்த கணமே நான் முடிவெடுத்துருவேன் இன்ஷால்லா, நான் இவங்களோட நான் சமாதானமாகுவேன், இல்லண்டா நான் ரெடி இல்லை, அந்த அறையும் குறையுமாக நான் இந்த ரூக மலக்குள் மோட் கைப்பற்றி கொண்டு போறத நாங்க அப்பதான் ஃபீல் பண்ணுவோம், ஏன் ஒரு வேலை முடிக்காம நான் பெய்து கொண்டிருக்கிறேன். அப்ப எனவே இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் கடன், ரெண்டாவது விஷயம் கடன் விபரங்களை நாங்க பதிவு செஞ்சு வைக்க வேண்டும். என்னன்னு சொன்ன பாருங்க, ஒரு ஷஹீத், ஒரு ஷஹீத கூட எல்லா பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிச்சு அவரை சொர்க்கத்துல போடுவான், ஆனா ஒரு விஷயத்தை தவிர, அவர் கடன் கொடுக்க இருந்த நிலைமையில அவர் மரணிச்சிருந்தா அந்த கடனை கொடுக்காத வரைக்கும் அவருக்கு சொர்க்கத்துக்குள்ளுக்கு போயிடலாம், அது ஒரு ஒரு ரூபாவாக இருந்தாலும் கூட அதுதான் நிலைமை. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கட கடன் விபரங்கள், நாங்க மனிதர்கள் என்ற வகையில நாங்க கடன் வாங்குவோம், கடனுக்கு காசு கொடுப்போம், ஆனா இதெல்லாம் நிறைய எங்க தெரியுமா இருக்கும், எங்கட தலையில தான் இருக்கும், எங்கட மைண்ட்ல தான் இருக்கும், அதுதான் மிகப்பெரிய தவறு. அத மைண்ட்ல வச்சு கொண்டிருக்கிறதுனாலதான் எங்களுக்கு நிம்மதி இல்லை, நான் எடுக்கிறது, நான் எனக்கு எந்த வேலையும் ஓடுறலேன், இது மறந்து போகுமோ, யாருக்கு கொடுக்க வேணும், சில நேரம் தூங்குறதுக்கு போனாலும் அந்த கடன் எல்லாம் தலையில வந்து ஆடும், தொழுகிறதுக்கு தக்பீரை கட்டினாலும் எல்லாத்தையும் விட அந்த கடன் தான் தலையில முன்னுக்கு வந்து நிற்கும். எனவே அந்த கடன்களை கட்டாயம் எழுதி வைங்க, கடன்களை மட்டுமல்ல எங்கட நாங்க நாளாந்த வரவு செலவுகளை கூட நாங்க எழுதி வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் என்ன செலவழிக்கிறது, என்ன செலவு, என்ன வரவு எழுதி வைங்க, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அதோட கடன்கள் நான் கொடுக்க வேண்டியது யாரு, எனக்கு யாரெல்லாம் கடன் தரவேன், அது ஒரு புத்தகத்துல எழுதி வைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவர் இப்ப மரணிச்சுக்கிறார், எங்க ஊரை சேர்ந்த ஒரு ஆள், அவர் எப்பவுமே நைட்ல தூங்குற நேரம் சின்ன ஒரு தாள் துண்டுல கணக்கு, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேணும், யாருக்கிட்ட இருந்து கடன் வர வேணும் என்றதெல்லாம் எழுதி கணக்கு போட்டு அவளோட கையில் இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது என்றதையும் அந்த தாளுக்கு மேல வச்சுட்டு தான் தூங்க போவார். ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நடக்கிறது. அவர் தூங்கு, அவர் மௌத்தா போன அந்த நைட்டும் இதே மாதிரிதான் மௌத்தா போயிட்டு இருந்தாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன் எல்லாமே அப் டு டேட்டா இருக்கு. அப்ப எதனே அந்த கடன் விபரங்களை நாங்க எடுத்து மட்டுமல்லாம அதை நெருக்கமான ஒரு ஆளுக்கு நாங்க தெரியப்படுத்தவும் வேணும். அப்பதான் நான் மௌத்தா போனாலும் ஏண்ட புள்ளகள், ஒரு மகன் மௌத்தா போனா வாப்பா, நான தம்பிமார், சகோதரங்கள் அதை எடுத்து அதுக்குரிய வேலைகளை செய்யலாம். அவங்க அந்த கடனை அடைப்பாங்க, பள்ளியில மையத்தை கொண்டு போய் வச்சுட்டு மௌலவி சொல்லுவாரு, இவருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வாங்கல்கள் இருந்தா இவருடைய குடும்பத்தவங்களோட நீங்க பேசி இதுகளை முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் கொடுக்க இருந்த ஒரு நபர், அவரோட கடனை கொடுக்காத வரைக்கும் தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு வரல. அப்ப எனவே கடன் மிக மிக முக்கியமான விஷயம், கடனை கட்டாயம் எழுதி வைங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, நீங்க கடனை எழுதி வைங்க ரெண்டு சாட்சிகளோட. எனவே கடன்களை எழுதுங்க, கொடுக்கறதையும் கொடுக்க இருக்கிறவங்களையும் எழுதி வைங்க, உங்களுக்கு வர வேண்டியதையும் எழுதி வைங்க. அதை நெருங்கின ஒரு ஆளுக்கு நீங்க அதை காட்டுங்க. அப்பதான் நாங்க மௌத்தா போனதுக்கு போறவு எங்களுக்கு தர இருக்கிறவங்களுக்கிட்டால உரிய கடன்களை வாங்கி எடுக்கலாம், நான் யாருக்கெல்லாம் கொடுக்க வேணுமோ அந்த கடனை ஒப்படைச்சிடுவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும், சில நேரம் நான் யாரோ ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும், அந்த கடன் குடுபடாமலே போய்த்திருக்கும், நாளைக்கு மறுமை நாள்ல அது எனக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா வந்து சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் வந்து உங்களோட மகன் இல்லாட்டி உங்களோட வாப்பா எனக்கு இவ்வளவு கடன் தர இருக்கிற தாங்கன்னு கேட்பாங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, கொடுத்துத்தான் ஆக வேணும்,
சோ அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எங்கட குடும்பங்களை நாங்க ஆக்கிடப்படாது. எனவே கடன் விபரங்களை கட்டாயம் எழுதி வைங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அமானிதங்களை ஒப்படைக்க தயாராக இருக்கிறீங்க. நீங்க ஏதாவது ஒரு ஒரு கம்பெனியில வேலை செய்யற ஒரு ஆளாக இருக்கலாம், சமூகத்துல ஒரு சோசியல் ஒர்க்ஸ்ல ஈடுபடக்கூடிய சங்கங்கள்ல நீங்க ஒரு மெம்பராக இருக்கலாம், ஒரு பிரசிடென்டாகவோ செக்ரட்டரியாகவோ ட்ரெஷரராகவோ இருக்கலாம். எனவே அதோட சம்பந்தமான ஏதாவது பொருட்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கையில் இருக்கலாம். எனவே இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆவணங்களை அமானிதமாக கருதி அதெல்லாம் திருப்பி ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு வைக்க வேண்டும். அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இது ஒரு 50,000 ரூபாய் சல்லி கொண்டு வந்து தரா, எனக்கு இதை வச்சுக்கொண்டு இருக்கீங்களா, நான் இதை வச்சுக்கொண்டிருந்தா எனக்கு இது செலவழியும், எனவே நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் தேவைப்பட்ட நேரம் கேட்டா தாங்க உங்கள்ட்ட தந்துட்டு போயிருக்காங்க. அப்ப இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பொருள் அதை அமானிதமாக அதை நீங்க கருத வேணும். அதே நேரம் அமானிதமாக அதை நாங்க கருத வேணும், அதை பேண வேணும், அந்த அமானிதத்தை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு வைக்க வேணும். அதையும் இன்னொருத்தருக்கு நாங்க கட்டாயம் அறிவிக்க வேணும். குடும்பத்துல ஒரு ஆளுக்கு இது அமானிதமான ஒரு பொருள், நான் மௌத்தா போனாலும் இதை நீங்க அவருக்கு ஒப்படைச்சிட வேணும். இல்லைன்னா எங்கட புள்ளைகள் தெரியாம அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, இது எங்கட வாப்பட தானே, இது என்ன மகன் தானே, இது என்ன நானும் தானே, என்ன மனைவிடு தானே என்று அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மறுமையினால எங்களுக்கு ஒரு ஆபத்தாக வந்து நிற்கும். எனவே இந்த அமானிதங்களை ஒப்படைக்கிறதுக்கு நாங்க எனி டைம் ரெடியாக இருக்க வேணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், நாங்க நிறைய இடங்களுக்கு அடிக்கடி பயணிக்கிறோம். சில பேர் வந்து பிசினஸ் நிமித்தம் அவங்க பல இடத்துக்கும் போய் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலவங்க தாவா நோக்கத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் பயணம் செய்யறவங்களாக இருப்பாங்க. சிலவங்க இந்த படிப்பிக்கிறதுக்காக, படிச்சு கொடுக்கறதுக்காக டியூஷன் கிளாஸஸ் செய்யறவங்க இருந்தா அவங்க பல இடத்துக்கும் பயணிச்சுட்டு வருவாங்க. அப்படி நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்க போர் நான் இங்கதான் போறேன் என்ற விஷயத்த நாங்க வீட்டவங்களுக்கு அறிவிச்சுட்டு போவோம். அப்படி இல்லைன்னா சில ஊடுகள்ல என்ன தெரியுமா நடக்கும், சில மனைவிமார் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இப்ப இருக்கிற இப்ப இல்லாம போதும், இந்த இப்பதான் இருந்தாரு திடீரெனு காணாம போயிட்டாரு. ஏன்னா வீட்டுல சொல்றது இல்ல, திடீரெனு வெளியில இறங்கி எங்கேயாவது பெய்த்திருவார். அப்ப என்ன இப்படி போன ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், ஒரு விபத்து நடந்தால், அந்த இடத்துல மௌத்தா போனால் ஊட்டவங்களுக்கு தெரியும் இவர் எங்க போனாரு எங்க வந்தார்னு தெரியும். அப்ப எனவே கட்டாயம் நாங்க எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு போற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கிறீங்க. இது எங்கட எங்களுக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கும், எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மன உளைச்சலை இல்லாம தவிர்க்கலாம். அது மட்டுமல்லாம நாங்க எங்கேயாவது ஒரு பயணம் போறதாக இருந்தால் நாங்க எங்க போறோமோ அந்த இடத்துல கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளுட நம்பர்ஸ் நாங்க வீட்டுல சொல்லிட்டு போவோம், கொடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று ஒரு ஆள் ரூட்டிங்காக ஒரு ஒவ்வொரு இடத்துக்கும் போறாருன்னா அந்தந்த இடத்துல யார நீங்க கண்டெக்ட் பண்ணினா என்ன விசாரிச்சு கொள்ளலாம்ன்ற விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போவோம். சில நேரம் நீங்க வீட்டுல இருந்து போவீங்க, போன் வெய்பட்டு போய்த்திருக்கும், போனை நீங்க வீட்டுல வச்சுட்டு போய்த்திருப்பீங்க, நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும் வரைக்கும் உங்களை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிடலாம் இருக்கும். இல்லாட்டி நீங்க வீட்டுல இருந்து போவீங்க, உங்களோட போன் ஆஃப், வீட்டுல அவசரமான ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் சொல்லிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்க திருப்பி வீட்டுக்கு வரும் வரைக்கும் உங்களுக்கு அந்த மெசேஜ் தெரியும். அப்படி நடந்திருக்கு. ஒருத்தர் வீட்டுல இருந்து அவர் பேட்டிக்கிறாரு, போனை வச்சுட்டு பேட்டிக்கிறாரு, அவருடைய மகன் மௌத்தா போயிட்டாச்சு. இவர் போனவர் எப்படியுமே ஒரு கிழமைக்கு போறதுதான் வீட்டுக்கு வருவாரு, ஆனா எங்க போற யார சந்திக்க போறன்றது ஒன்றும் வீட்டுக்கு தெரியா, மகன் மௌத்து அடக்கி முடிஞ்சு ஒரு கிழமைக்கு போறது வந்து பாக்குறாரு, மகன் மகனை காணல, மௌத்து அடக்கிட்டாங்க. சோ பெரிய ஒரு துன்பம். சோ இந்த சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு கொள்ள வேண்டும். நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம், ஜனாசா அறிவித்தல், யார் யாருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் நாங்க சொல்லி வைக்க வேண்டும். அதாவது நான் மௌத்தா போனா ஏண்ட ஜனாசா அறிவித்தல கட்டாயம் இவருக்கு சொல்லுங்க, எனக்கு மிச்சமே நெருக்கமான ஒரு ஆள் இருப்பார், ஏண்ட ஒரு நண்பர் இருப்பார், நான் பல கஷ்டமான சந்தர்ப்பங்களை எனக்கு அவரு ஹெல்ப் பண்ணி இருப்பார், இல்லாட்டி அவரு கஷ்டமான சந்தர்ப்பங்களை நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படி ஒரு பாண்ட் ஒன்று, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும். அல்லாவுக்காக நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம், சில நேரம் அது எங்களுடைய வீட்டுக்கு தெரியாம இருக்கும். அப்ப நான் கட்டாயம் சொல்லி வச்சிருக்க வேண்டும், நான் மௌத்தா போனா தவறாம இவருக்கு இந்த மெசேஜை கொடுங்க, அப்பதான் அந்த மனுஷன் வருவார், எனக்காக துவா செய்வார். எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அப்படி அப்படி நான் யாருக்கெல்லாம் என் ஜனாசாவை அறிவிக்கணும் என்று நான் நினைக்கிறேனோ அவங்களோட பேரை நீங்க சொல்லிடுவீங்க, இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் நீங்க என் ஜனாசாவை அறிவிங்க. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஹோட்டல் செஞ்சிருந்த ஒரு ஒரு ஆள், அவர் மவுத் ஆபித்துட்டாரு. அப்ப அந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி முட்டைகள் கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் வருவார், ஒரு சிங்கள சகோதரர். சரியான இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல ஒரு நெருக்கம் இருந்துச்சு. இப்ப இந்த ஹோட்டல் செஞ்சவர் மவுத்தா போயிட்டாரு. மவுத்தா போயிட்டு ஒரு கிழமைக்கு போறவு அந்த அவரோட மகனும் இன்னும் ஒரு ஆளும் அந்த இவருக்கு சாமான் கொடுத்த அந்த சகோதரர், சிங்கள சகோதரரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கிற, கடன் சல்லி கொடுக்க இருந்துக்கிற சல்லியையும் கொடுத்துட்டு இவர் மவுத்தா போன விஷயத்தையும் சொல்லிட்டு வாரது. அங்கினைக்கு போயிட்டு இவர் சொன்ன உடனே, இப்படிதான் எங்களை பாப்பா மவுத்தா போயிட்டு சொன்ன உடனே அவர் அப்படியே கீழே விழுந்து கொண்டு அழுகிறாராம், கீழே விழுந்து கொண்டு அழுகிறாராம். எனக்கு ஏன் நீங்கள் சொல்லல, எனக்கு உங்களோட ஊடும் தெரியும், நான் ரெண்டு மூணு முறை கடைக்கு வந்தேன், கடை மூடிக்குது, எனக்கு ஊடும் தெரியா, யார்ட்டையும் கேட்கவும் தெரியா. அப்ப நான் என்ன ஏதுன்னு நான் நினைச்சு கொண்டிருந்தேன், இவர் எதிர்பார்க்கவே இல்லை நான் மௌத்தா போவோம்னு சொல்லிட்டு அவர் அந்த சல்லியை கூட வாங்கல திருப்பி. என்ன அவ்வளோ அந்த முகப்பத்தாக இருந்தார். எனவே இந்த விஷயங்கள் கட்டாயம் சொல்லப்பட வேண்டும். ரைட், அடுத்த விஷயம், நான் எங்கேயாவது போய் வீட்டிலிருந்து வெளியில போய் நான் ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகினா, இல்ல ஏதாவது எனக்கு ஒரு ஆபத்து நடந்தா, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் இந்த அறிவித்தலை வீட்டவங்களுக்கு சொல்லுறதுக்கான ஏற்பாடுகளையும் நான் கட்டாயம் செஞ்சு வச்சிருக்க வேணும். என்ன செய்ய வேணும், கட்டாயம் எனக்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்க வேணும். அதே மாதிரி என்னோட வீட்டோட டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இருக்க வேணும், வீட்டு அட்ரஸ் இருக்க வேணும், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்க வேணும், இதெல்லாம் என்ன கையில் இருக்க வேணும். அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும், நிறைய பேர் நாங்க பாக்குறோம் எங்கேயாவது வீட்டுல எங்கேயாவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி மவுத்தா போயிட்டு பொடி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இவர் யாரை இவருன்னு தெரிய ஒரு அறிவித்தலும் இல்லை, யாராவது இவர போட்டோவை பார்த்துட்டு வந்து பொடி எடுத்துட்டு போங்கன்னு மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம். அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாங்க போய்த்திடப்படாது. எனவே அதுக்குரிய ஏற்பாடுகளும் எப்பவுமே எங்கட கையில இருக்க வேண்டும். அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயம், எங்களோட வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், உதாரணமாக பேங்க் அக்கௌண்ட் புக் இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், அதோட பின் நம்பர்ஸ் இருக்கும். நான் மவுத்தா போனா அவசரத்துக்காவது எந்த வீட்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை நான் கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டும். ஏடிஎம் கார்டு அதோட பின் நம்பர் எந்த தலையில இருந்தா யாருக்கும் தெரியும், வீட்டில் யாரும் சரி ஒரு ஆளுக்காவது நான் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி ஒரு சேஃப் லொக்கர்லையாவது நான் அதெல்லாம் வேறையாக வச்சிருக்க வேண்டும். பர்த் சர்டிபிகேட், மேரேஜ் சர்டிபிகேட், லேண்ட் டீட்ஸ், வெஹிக்கல் டாக்குமெண்ட்ஸ், அப்ப இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்களை எல்லாம் நாங்க ஆல்ரெடி தயார் பண்ணி ஒரு ஒழுங்காக எல்லாருக்கும் லேசாக எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க மவுத்தா போனது ஒரு வீட்டிட டீட காணல, அது எந்த ஃபைல்லயோ இருக்கும், பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இல்ல, புள்ளாளர் சர்டிபிகேட் எல்லாம் இல்ல, அவருக்கு தான் வாப்புக்கு தான் தெரியும், வாப்பா மவுத்தா போயிட்டாரு. அப்ப இது பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். எனவே இதெல்லாம் நாங்க தயார் நிலைமையில வச்சிருக்க வேணும். அதே மாதிரி ஏழாவது விஷயம், சிலவங்க சோசியல் மீடியால நிறைய சோசியல் ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் குரூப்புகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நல்ல பிரயோசனமான வாட்ஸ்அப் குரூப்புகள் தவ்வா அதுல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப எனவே அதோட பாஸ்வேர்டோ அதோட யூசர் நேமோ யாருக்குமே தெரியாம இருக்கு. இவர் மவுத்தா போனா அதோட அந்த எஃபி பேஜும் க்ளோஸ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே க்ளோஸ் ஆகும். எனவே அதோட பாஸ்வேர்ட் யூசர் நேம்களை கூட நாங்கள் எங்களை டைரி ஒன்றில் எழுதி வச்சிருக்க வேண்டும், இல்லை வேற அட்மின் ரெண்டு பேரையாவது நாங்கள் சேர்த்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் நான் மவுத்தா போனாலும் அந்த பணி தொடரும், அந்த நன்மைகள் தொடர்ந்து எனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இப்படியான ஒரு ஏற்பாட்டையும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம், நீங்க ஒரு லெக்சரராக இருந்தா, ஒரு டீச்சராக இருந்தா, ஒரு பிரசன்டராக இருந்தா, உங்கள்கிட்ட உங்களோட துறையோட சம்பந்தப்பட்ட நிறைய நோட்ஸ் இருக்கும், நோட் புக்ஸ் இருக்கும், அதே மாதிரி கைட் புக்ஸ் இருக்கும், பிரசன்டேஷன்ஸ் இருக்கும், இதுகளை எல்லாம் நான் மவுத்தா போனாலும் இன்னும் யாராவது இதோட துறை சார்ந்தவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு நான் செஞ்சுட்டு போவேன். அப்பதான் சதக்கா ஜாரியாவாக அந்த நன்மை எனக்கு வந்து சேரும். நான் நிறைய பிரசன்டேஷன் செஞ்சு வச்சிருக்கிறேன், அப்ப நான் வீட்டுல சொல்லி வச்சிருக்கிறேன், நான் மவுத்தா போனா இந்த ஹார்ட் டிஸ்கை இந்த நிறுவனத்துல கையில கொடுத்துருங்க. அப்ப அதுக்கு பிறகு அதை அதுல இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு செஞ்ச அந்த பிரசன்டேஷனை இன்னொரு ஆள் அதே ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படிச்சு செய்ய வேண்டும்ன்ற அவசியம் இல்லை, தொடர்ந்து அவர் அதை தொடர்ந்து எடுத்துட்டு போகலாம். சோ அந்த நன்மையும் எனக்கு வந்து சேரும். அப்ப அதுக்கான இது மாதிரியான துறை சார்ந்தவங்க அதுக்குரிய ஏற்பாடுகளையும்
செஞ்சு வச்சு கொள்வது அவருக்கு மன திருப்தியோட மரணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த விஷயம், ஒன்பதாவது விஷயம், வசியத். வசியத் என்று சொல்ற நேரம் எங்களோட சொத்துல மூணுல ஒரு பகுதியை எங்களுக்கு வசியத் செய்யலாம். அதாவது வசியத் செய்யறவர் வந்து எங்களோட வாரிசுகளாக இருக்கக்கூடாது, எங்களோட வாரிசு சொத்துல அவங்களுக்கு எப்படியும் பங்கு போகும். அதல்லாத ஒரு ஆள், என்ன நண்பர் ஒரு ஆள் இருக்கிற, நான் நினைக்கிறேன் அவருக்கு நான் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணுமென்றே நினைச்சு கொண்டிருந்திருக்கிறேன், எனவே நான் அதை எழுதி வைக்கிறேன். ஒரு வார்த்தையாலேயோ எழுத்திலேயோ நான் எழுத்துல கட்டாயம் இருக்க வேண்டும். நான் மௌத்தா போனா 2.5 லட்சம் ரூபா சல்லி இருக்குது, இதை கட்டாயம் என்ற கூட்டாளிக்கு நீங்க கொடுத்துருங்க, இது வசியத், அதை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிமிடம் வசியத் செய்ய வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது, அந்த வசியத்தை எழுதி வைக்காது 2 இரவுகள் கழிப்பது கூடாது என்று சொன்னாங்க. எனவே அதை எழுதி வைக்க வேணும். நான் மௌத்தா போனதுக்கு பிறகு அது வந்து செல்லுபடி ஆகும். 9வது விஷயம். 10வது விஷயம், அந்தண்ட நாள்ல நான் என்னதெல்லாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் என்ன வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் ஒரு முகாசபா செஞ்சு பார்க்கிறேன். என்னால யாராவது மனநொந்திக்கிறாங்களா, நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேணுமா, இந்த 10-11 விஷயங்கள் இதெல்லாத இன்னும் பல விஷயங்கள் நான் முறையா செஞ்சிருக்கிறேனா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, ஏதாவது வெளியில அங்கே மிஸ் ஆகிக்கிறா, இதை நான் ஒரு முறை முகாசபா செஞ்சு பார்க்கிறேன். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லாஹு அவங்க ஒரு ஆளுட வீட்டுக்கு போறாரு, அவர் சொர்க்கவாசி என்று சொன்னப்பட்டதுனால அவர்கிட்ட கேட்கிற, நீங்க ஸ்பெஷலா என்ன செய்யற, அவர் ஒண்ணுமே செய்யல, நான் என்ன செய்யறேன், அண்டண்ட நாள நான் முகாசபா செய்யறேன், யாரை பத்தின தப்பபிப்பிராயங்களும் இல்லாம நான் தூங்க போறேன். அப்ப எனவே இது நாங்க ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். 10வது விஷயம். 11வது விஷயம், எங்கட குடும்பத்தினரையும் நாங்க தயார்படுத்த வேண்டும். எதுக்கு தயார்படுத்த வேண்டும், மரணிக்கிறதுக்கு. அவங்களுக்கும் நாங்க சொல்லுவோம், நாங்க எப்ப வேணுமென்றாலும் மௌத்தா போகலாம், நீங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அவங்கள தயார்படுத்துறது மட்டுமல்லாம நான் ஒரு குடும்ப தலைவன் என்ற வகையில, குடும்ப தலைவி என்ற வகையில நானும் மௌத்தா போவேன். நான் மௌத்தா போனா நீங்க தனியா வாழ்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட்டை நாங்கள் கட்டாயம் வீட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க நிறைய பாக்குறோம், வீட்டுல வாப்பா மௌத்தா போனா அந்த மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அதை தாங்கி கொள்ளுங்க, ஏன்னா அவங்க ரெடியில அதை அக்செப்ட் பண்ணி கொள்றது. அப்படி நிறைய பேரை நான் கவுன்சிலிங்ல ஹேண்டில் பண்ணி இருக்கிறேன், இருந்தா அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துருவாங்க, தாங்கி கொள்ள இல்லாம போகும். எனவே அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி நாங்க ஞாபகப்படுத்துவோம், நானும் மௌத்தா போவேன், நாளைக்கு வேணுமென்றாலும் நான் மௌத்தா போகலாம், நீங்க ரெடியா இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்று அந்த மைண்ட் செட்டை நாங்க கட்டாயம் கொடுக்கவே. அர் ரசாக் நான் அல்ல, அர் ரசாக் அல்லாஹ் தான், நான் மௌத்தா போனாலும் உங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்கிற, அல்லாஹ் அதை பார்த்து கொள்வார் என்ற மைண்ட் செட்டை கட்டாயம் நாங்க அவங்களுக்கு கொடுக்கவே. அப்ப எனவே இது மாதிரியான 1, 2, 3 நான் சொன்ன அந்த ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்ட பேசிக்கான 3 விஷயங்கள் சொன்னேன், அதெல்லாம பௌதீக ரீதியாக 11 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த விஷயங்களை கட்டாயம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்கிற நேரம் நான் எப்ப வேணுமென்றாலும் மௌத்தாவிரத்துக்கு ரெடியான ஒரு ஆளாக என்னால வாழலாம் என்ற ரூஹ் போற நேரம் அந்த ரூஹ் திருப்தியான ஒரு நிலைமையில பிரிஞ்சு போகும். நான் சொன்னேன் அந்த எக்ஸாம் ஹோல்ல எக்ஸாம் சரியான முறையில எழுதி கம்ப்ளீட்டா மன நிம்மதியோட கொடுத்துட்டு வார ஒரு ஆள் மாதிரி எங்களுக்கு போகலாம். ஏன்னா நாங்க இருக்கிறதும் ஒரு எக்ஸாம் போல் தான், இது ஒரு டெஸ்டிங் பிளேஸ், நாட் அ ரெஸ்டிங் பிளேஸ். அப்ப எனவே அன்றைக்கு சஹாபாக்களை பாருங்க, ரசூல்லா எப்ப கூப்பிட்டாலும் போறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஒரு சஹாபி கல்யாணம் முடிச்சு அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் ரசூல்லா கூப்பிட்டாரு, உடனே அவர் போனார். ஒரு சஹாபி தன்னை வீட்டுக்கு சாமான் எடுக்க சந்தைக்கு போயிட்டிருக்கிறாரு, ரசூல்லாட அழைப்பு வருது, உடனே கூட கீழே போட்டாரு போயிட்டாரு. எப்படி அது ஏழும், அவங்க எப்பவுமே ரெடியா இருந்தாங்க. ஆனா எங்கள்கிட்ட கேட்டா நாங்க கொஞ்சம் இருங்க வீட்டுக்கு சாமான் கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் கொடுத்துட்டு வரேன், இல்ல இன்னும் கொஞ்சம் 2 நாள் டைம் தாங்க, 2-3 வேலைக்கு முடிச்சுட்டு வரேன், கடன் வழக்கு கடல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும் செட்டில் பண்ணிட்டு வரேன். இப்படி நாங்க கட்டாயம் டைம் கேட்கிற ஆட்களாக தான் இருக்கும். ஆனா ஒரு நாளும் மலக்குள் மூத்த எங்கள்கிட்ட டைம் பெர்மிஷன் கேட்டு கொண்டிருக்கிறீங்க, அவர் வருவார் அவரை வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார், நாங்க தான் ரெடியா இருக்கணும். எனவே நாங்க ரெடியாகிறதுக்கான நான் இந்த இடத்துல சொன்னது மட்டுமல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுகளையும் சேர்த்து எங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி எப்பவுமே மரணிக்கிறதுக்கு தயாராக இருப்போம் என்று கேட்டு நான் இந்த செஷனை இதோட முடிச்சுக்கொள்றேன். ஜசாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.